அன்பார்ந்த மாணவர்களுக்கு காலாபாரதி அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய விவாதம் அனிமல் குளோனிங். குளோனிங் என்ன? ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் ஆர்கானிசம் அல்லது ஒரு செல் அல்லது டிஷ்யூ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் குளோனிங். ஓகே, தட் இஸ் கால் இட் இஸ் கால்ட் ஏ குளோன். அந்த ப்ராசஸ் பேர் குளோனிங், தட் இஸ் கால்ட் அனிமல் குளோனிங். இதையும் வந்து பயோடெக்னாலஜி மூலமாக பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம். குளோனிங் இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயல்முறை போக்கு. என்ன கிரியேட் பண்ணுறோம்? காப்பீஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ், முழு ஆர்கானிசமாக இருக்கலாம், ஆர் சம் செல்ஸ், ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு மாலிகுலர் குளோனிங். ஓகே, தட் ப்ராசஸ் இஸ் கால்டு குளோனிங். ப்ராடக்ட் இஸ் கால்டு அஸ் அ குளோன். ஓகே, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஜெனட்டிக்கலாக இந்த காப்பீஸ் ஆஃப் தி செல்ஸ் அல்லது ஆர்கானிசம் இட் செல்ஃப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதை இந்த ப்ராசஸ் வந்து நேச்சுரலாகவும் நடக்குது. திஸ் கேன் பி ஹேப்பன் நேச்சுரலி, எய்தர் நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி. நேச்சுரலாக நடக்கிறத ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, மினி ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் குளோன்ஸ் த்ரூ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் நடக்கும்போது சிங்கிள் பேரண்ட், ஸோ அதனுடைய காப்பி அப்படியே இருக்கும் அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்கில். ஸோ தட் இஸ் கால்ட் அ குளோன். அதே மாதிரி நேச்சுரலாக நடக்குது, பட் ஆர்டிஃபிஷியலி ஆல்சோ திஸ் கேன் பி டன். ஓகே, ஆர்டிஃபிஷியலாக ஃபஸ்ட்டு செய்யப்பட்ட குளோன்டு அனிமல் இஸ் கால்டு டாலி. இட் இஸ் எ ஷிப். ஓகே, இட் இஸ் அ டிரான்ஸ்ஜெனிக் குளோன் பை நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூஸிங் டோட்டி பொட்டன்சி. டோட்டி பொட்டன்சின்னா என்ன? ஒரு சிங்கிள் ஸ்டெம் செல்லிருந்து எல்லா விதமான எல்லா டைப் ஆஃப் செல்ஸ் பாடி செல்ஸாக உற்பத்தி பண்ண முடியும். ஸோ டோட்டி பொட்டன்சி மெத்தட் அண்ட் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக், அதன் மூலமாக முதல்ல முதல்ல உருவாக்கப்பட்ட குளோன்டு அனிமல் இஸ் கால்டு டாலி. எப்படி பண்ணாங்க பார்ப்போம். இப்போ ஒரு ஷீப்லேருந்து அதனுடைய மடி, ஸோ இட் இஸ் நாட் அ ஜெர்ம் லேயர், அது வந்து எக்கோ ஸ்பேமோ கிடையாது. ஸோ இட் இஸ் அ சோமாட்டிக் செல். ஸோ அட்டர் செல் ஃப்ரம் ஏ இஸ் ரிமூவ்ட். அட்டர் செல்ஸ், சோமாட்டிக் செல்ஸ் ஃப்ரம் அ டோனார் ஷீப் யூ இஸ் ஐசோலேட்டட் அண்ட் ஸ்டார்வ்டு ஃபார் ஃபைவ் டேஸ். இதுக்கு நியூட்ரிஷன் சப்ளை எதுவும் கொடுக்காம அப்படியே ட்ரையாக வச்சுட்டே இருக்கிறது. எத்தனை நாளைக்கு? ஒரு ஃபைவ் டேஸ்க்கு. எதுக்காக வேண்டி? ஸோ இந்த செல்ஸுடைய நார்மல் சேஞ்சஸ், அதாவது செல் சைக்கிளில் நம்ம படிக்கிறோம்ல அந்த சேஞ்சஸ், செல் சைக்கிள் சேஞ்சஸ், நார்மல் க்ரோத் சைக்கிள் என்டர்ஸ் எ டார்மன் ஸ்டேஜ். செல் சைக்கிளில் நார்மல் க்ரோத் சைக்கிளுக்கு பதிலாக இட் பிகம்ஸ் டு எ டார்மன் ஸ்டேஜ் அண்ட் இட் பிகேம் டோட்டி பொட்டன்ட். ஸோ நவ் தி செல் கேன் பை டிவிஷன் ப்ரொடியூஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டு எனி நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆஃப் தட் ஆர்கானிசம். ஓகே, ஸோ நவ் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ். இந்த நியூக்ளியஸ் இதை ஒரு செல் எடுத்தாச்சு, இட் ஹஸ் பிகம் டோட்டி பொட்டன்ட். ஃப்ரம் அனதர் ஈவ் எக் இஸ் டேக்கன். ஓகே, ஃப்ரம் அனதர் ஷீவ் ஓவம் ஆர் எக் இஸ் டேக்கன். ஓகே, அந்த எக்கில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இஸ் ரிமூவ்ட். நியூக்ளியஸ் இஸ் ரிமூவ்ட். ஓகே, அண்ட் நியூக்ளியஸ் இஸ் ரிமூவ்ட் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அண்ட் என் நியூக்ளியேட்டட் ஓவம். நோ, திஸ் இஸ் என் நியூக்ளியேட்டட் ஓவம். நியூக்ளியஸ் இஸ் ரிமூவ்ட். ஓகே, இப்போ இந்த ஓவத்துக்குள்ள இந்த நியூக்ளியஸை உள்ளே கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் தி ப்ராசஸ். திஸ் டார்மண்ட் அட்டர் செல் அண்ட் என் நியூக்ளியேட்டட் ஓவம் ஆர் ஃபியூஸ்டு. தீஸ் டூ ஆர் ஃபியூஸ்டு டுகெதர். எப்படி ஃபியூஸ் பண்ணுறாங்க? தி அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் தி மெமரி செல், திஸ் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் தி மெமரி செல் இஸ் ரப்சர்ட். ஸோ திஸ் எக் அலைங் தி ஓவம் டு என்வெலப் தி நியூக்ளியஸ். ஸோ திஸ் ஓவம் வில் என்வெலப் தி நியூக்ளியஸ். ஸோ சோமாட்டிக் நியூக்ளியஸ் இஸ் இன்சைட். ஓகே, நவ் தென் ஃபர்தர் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ ஃபியூஸ் ஆயிடுச்சு. திஸ் ஃபியூஸ்டு செல் இஸ் கால்டு சைகோட். பட் இது செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடையாது, சோமாட்டிக் செல் இருந்து எடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை கல்ச்சர் பண்ணோம்னா ஷீப்புடைய ஓவிடெக்கில் இதை டெவலப் ஆக பண்ணலாம். ஓவிடெக் டிஷ்யூவில் வச்சு வெளியில் வச்சே கல்ச்சர் பண்ணலாம். ஓவிடெக்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எடுத்து யூ கல்ச்சர் தட் சைகோட். ஸோ இட் டெவலப்ஸ்.
செர்சஸ் அண்ட் இம்ப்ளான்டட் இன்டு அனதர் ஈவ் இன்னொரு ஷீப்புடைய யூட்ரஸுக்குள்ள இதை போய் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது இந்த செல்ஸ் டிவிஷன் மூலமாக இட் பிகம்ஸ் எ பிளாஸ்டோசிஸ்ட். அது 6 நாள் ஆயிடுது. 6 நாளுக்கு அப்புறம் இந்த எம்பிரியோ பிகம்ஸ் எ பிளாஸ்டோசிஸ்ட். 5 டேஸில் ஆகிடும். ஸோ 6th day யூ ஆர் டிரான்ஸ்பிளான்டிங் இட். ஓகே, சர்வஸ் அ சரகோட் மதர், தீஸ் சர்வ்ஸ் அஸ் அ மதர். ஏன்னா இருக்கிற எக் இதனுடையது கிடையாது, சோமாட்டிக் செல் அட்ரஸிலிருந்து எடுத்த நியூக்ளியஸ் இதனுடையது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் சரகோட் மதர், அ ஃபால்ஸ் மதர், அதுக்கு சம்மந்தம் இல்லாத, பேபிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மதர். 5 மந்த்ஸ் லேட்டர் இது ஒரு குட்டி போட்டுச்சு. திஸ் இஸ் கால்ட் டாலி, திஸ் கால்ட் டாலி. ஓகே, ஸோ திஸ் டாலி இஸ் தி ஃபஸ்ட் அனிமல் க்ளோன்டு ஃப்ரம் எ டிஃப்ரென்ஷியேட்டட் சோமாட்டிக் செல், தட் இஸ் ஃப்ரம் தி அடர், ஃப்ரம் அன் அடல்ட் அனிமல் வித்தவுட் ப்ராசஸ் ஆஃப் தி ஃபெர்டிலைசேஷன். ஓகே, திஸ் கால்டு அனிமல் க்ளோனிங், திஸ் கால்டு அனிமல் க்ளோனிங். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.